ഹായ് ഡിയേഴ്സ്, അസ്സലാം വലൈക്കും. വെൽക്കം ടു ചിച്ചിമീസ് കിച്ചൻ. എല്ലാവരും എപ്പിടി ഇരിക്കീങ്ക? നലമാ ഇരിപ്പീങ്കെന്ന് നമ്പറേൻ. നാങ്ങളും അൽഹംദുലില്ലാ നലമായിക്കിറോം. ஆஃப்டர் லாங் டைமுக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், ரைஸ் ரெசிபி ஒன்று தான். ஆல்ரெடி நாங்கள் வந்து எங்களோட சேனலில் ரைஸ் ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் நிறைய நாள் வந்து வீடியோஸ் போடாததால் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட நினச்சேன். ஃபர்ஸ்டில் வந்து ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டையும் லீவ்ஸ், அடுத்தது ஒனியன், கருவேப்பிலை ரம்ப, அடுத்தது சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்லிக், பெப்பர் பவுடர், 2 எக். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் ஸ்டாக்கில் தான் ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்களும் சிக்கன் ஸ்டாக்கில் உங்களோட ரைஸை வந்து குக் பண்ணி எடுங்க. அப்போ அதில் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது உங்களோட வீட்டில் வந்து க்ரீன் பீஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதை கொஞ்சம் ஏலியாக ஊற வச்சுட்டு நீங்கள் ரைஸில் இந்த மாதிரி சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நாளும் ஏன் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலைன்ற கேள்வி வந்து மிச்சம் பேர் கேட்கும். என்னென்னு சொன்னால், நானும் ஸ்டடி சைடில் வந்து பிஸி ஆகிட்டேன். தாத்தாவும் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டா. இப்போ தாத்தாக்கும் வந்து ஸ்கூல் வெக்கேஷன், எனக்கும் வந்து செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருக்கிறோம். அதான் நான் இன்றைக்கி தாத்தர் வீட்டுக்கு வந்த டைமில் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகின பிறகு நீங்கள் வெள்ளைப்பூடை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சேர்த்தின ஆயில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணின அந்த ஆயில் தான். அடுத்தது நீங்கள் வெள்ளைப்பூட்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் தோலோடு சேர்த்துங்கன்னு சொன்னால் அதில் வாசனை வந்து கொஞ்சம் தூக்கலாகவே ஈக்கும். சில பேர் வந்து ஃபஸ்ட்டுக்கு எக்கை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க, அடுத்தது வந்து கார்லிக்கை போடுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டெப்பில் செய்வாங்க. பட் நாங்கள் வந்து இந்த ஸ்டெப்பில் தான் செய்வோம். ஏன்னு சொன்னால், இந்த எக்கில் இருக்கிற அந்த பிலால் வாசம் வந்து இல்லாமாகணுன்றதுக்காக வேண்டி ஃபர்ஸ்டில் வந்து வெள்ளைப்பூட்டை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் முட்டையை சேர்த்துக்கொண்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து எக்கை வந்து நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ஒனியனை சேர்த்துக்கோங்க. ஒனியனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் லீஸை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னும் உங்களுக்கு ரெசிபியில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு அடுத்ததாக நீங்கள் பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் மிளகு சேர்த்திக்கிறோம். ஏன்னு சொன்னால், பேபிஸும் சாப்பிடணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் குறைச்சி பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உறுப்பு சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வேக விடுங்க. அதிகமாகவும் குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் ஏற்கனவே குக் பண்ணி வச்ச அந்த ரைஸை வந்து இந்த டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் ஒர்க்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்ட கொஞ்சம் குயிக்காகவும் டேஸ்டியாகவும் நீங்கள் சாப்பிடணுன்ட்டு விரும்பினங்கண்டா, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ரைஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துட்டோம்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.